வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி வந்து ராகி கோதுமையை யூஸ் பண்ணி எப்படி கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து அவன் யூஸ் பண்ண போகிறதில்ல, வெறும் நல்ல அடி கனமான கடாயோ அல்லது அடி கனமான பாத்திரமோ யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் எக்கு வந்து இந்த கேக் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு இந்த டம்ளரில் வந்து 250 இருக்கும். ஸோ ராகி வந்து 250 கிராமு, கோதுமை 250 கிராமு, அது ரெண்டுக்கும் சேர்த்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது நான் வந்து பனை வெல்லத்தை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து நல்லா கொஞ்சம் நைஃப்பில் வந்து துருவி பொடி பொடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் வந்து மிக்சிலேயே நான் பீட்டர் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ வந்து வெல்லத்தை வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டுட்டு இதே வெல்லத்தில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டம்ளர் ஒன் டம்ளர் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பால் காய வச்சு ஆற வச்ச பால், பால் ஊற்றினதுக்கப்புறம் வெண்ணெயை வந்து பட்டரை வந்து உருக்கி ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து இந்த டம்ளரில் அரை டம்ளர் சேர்த்துக்கலாம். சால்ட் வந்து டேஸ்ட்டுக்காக இவ்வளோ போட்டுக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு ஸ்பூனு. வெண்ணிலா எசன்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து பட்டையை கூட பொடி பண்ணி கொஞ்சோண்டு ஆட் பண்ணலாம். பேக்கிங் சோடா வந்து இவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போது இதோட நான் எடுத்திருக்க அந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் வந்து ஆரி மாவை வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துட்டு, அதே போல் வந்து கோதுமை மாவையும் வந்து ஜலிச்சு எடுத்துட்டு இந்த மிக்சியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணி கட்டி, அதாவது கட்டி இல்லாமல் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக் இதை ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். இது வந்து ராகி ஃப்ளோரு இருக்குன்னு பார்ப்போம்ப்பா. பாருங்கள், பீட் பண்ணி எடுத்ததும் எப்படி இருக்குது. கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ட்ரேயில் வந்து வெண்ணெயை தடவிட்டு அதுக்கு மேலே பட்டர் பேப்பர் வச்சு அதுக்கு மேலே வெண்ணெயை தடவிட்டு இந்த இன்க்ரீடியன்ஸை அதில் ஊற்றிடலாம். அதுக்கும் முன்னாடி இப்போ வந்து நம்ம கடாயை வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வந்து ஃபுல்லில் வச்சிட்டோம்னா இது ட்ரே வைக்கிற போது வசதியாக இருக்கும். பாருங்கள், நட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சு இந்த கோதுமை மாவில் லைட்டாக அது மேலே தூவி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எடுத்துக்கலாம். கேஸ் வந்து அடுப்பு பார்த்திங்க அப்படின்னா வானிலையை வந்து கனமான பாத்திரத்தை எடுத்து ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஹை ஃப்ளேமில் ஸ்டாண்டை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ட்ரே வந்து எனக்கு பெருசாக இருக்கிறதுனால, என் குக்கருக்கு வந்து இது சரியாக இருக்கிறதுனால நான் வந்து வானிலை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் குக்கர் வந்து குளார வைக்கிற மாதிரி இந்த கேக் மோல்டு இருந்ததுன்னா நீங்கள் வந்து குக்கரில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மோல்டில் வந்து வெண்ணெயை தடவிக்கலாம். அப்போ தான் வந்து கேக் வந்து இதில் ஒட்டாமல் இல்லைன்னா ரொம்ப கருப்பாயிடும் அதுக்காக. ஸோ இதை தடவிட்டு இது மேலே வந்து பட்டர் பேப்பர் போட்டுடுவோம். பாருங்கள், இந்த மோல்டில் வந்து வெண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். உங்களுக்கு பட்டர் பேப்பர் வேணும்னா அந்த வெண்ணெய் மேலேயே வந்து இந்த கோதுமை மாவையும் அந்த இது மைதா மாவும் வந்து மேலாக்கு அதில் தூவிட்டிங்கன்னா கேக் வந்து ஒட்டாமல் வரும் எடுக்கும்போது. ஆனால் என்னென்னா பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கருத்து போகாமல் கேக் வரும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் போட்டேன். மாவு கொட்டும் போதே வந்து கொஞ்சம் நட்ஸ் வந்து அந்த மாவில் போட்டு அப்புறமேல் கொஞ்சம் மாவு போட்டு அதுக்கு மேலே வந்து
இந்த மேலே தூவியிருக்கேன். ரெண்டு தட்டு தட்டிட்டு ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா சரி. இப்போ இதை எடுத்து வானல் அந்த ஹீட் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற ஹை ஃப்ளேமில் வந்து இதை வச்சிடலாம். வச்சுட்டு முடிடலாம். 40 to 45 minutes வந்து ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணலாம். ஃப்ளேம் பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் இப்போ வச்சுக்கலாம். இதை மூடி வச்சிடலாம். இப்போது பாருங்கள் மூடி வைக்கிறேன். 40 to 45 minutes வந்து அப்படி இருக்கட்டும். நடுவில் திறந்து பார்க்காதீங்க. செஞ்சு குக் ஆனதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து காட்டும். பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்கா பார்ப்போம். நைஃபை வந்து விட்டு பார்த்து ஒட்டிட்டு வருதா என்னன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ 45 minutes வந்து குக் ஆகிடுச்சு. ஆறட்டும் எப்படி வெந்திருக்குன்னு காட்டுறேன் நான். பாருங்கள் கேக்கு வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ட்ரே மேலே வந்து பிளேட்டை வந்து போட்டுட்டு கவுத்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த பட்டர் பேப்பரில் வந்து பாருங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் வந்து இந்த கேக்கை வந்து சாப்பிட்லாம். ஏன்னா வந்து நோ கெமிக்கல்ஸ், ஹோம்மேடுன்றதுனால நம்ம ஹெல்த்துக்கு ராகி யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் கோதுமை ரெண்டுமே வந்து உடம்புக்கு நல்லது தான். வெல்லம் வந்து பனை வெல்லம் யூஸ் பண்ணுறதுனால சுகரை பற்றியான ஒரு பயமும் இல்லை. ஹெல்த்தியான வந்து கேக் வந்து வீட்லேயே பண்ணிடலாம். திருப்பி போட்டு கேக் வந்து எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். உங்களுக்கு வெண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருந்ததுன்னா, அந்த டேஸ்ட் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா, வெண்ணெய் சாப்பிட்றதுக்கு பயமாக இருந்ததுன்னா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். கிரவுண்ட்நட்டோ நல்லெண்ணெயோ வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. அது டேஸ்ட்டே வந்து நல்லாவே இருக்காது. லைட்டாக கசப்பாகவும் இருக்கும். இந்த வாசனை வரும். ஸோ குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்தளவுக்கு லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பட்டர் வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்கிறதுனால பட்டரில் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் லைக் பண்ணலாம். அப்புறம் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்து வந்துட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். ஹெல்த்தியான ராகி கோதுமை கேக் வந்து ரெடி. வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்டி ராகி கோதுமை கேக் ரெடி. இதில் வந்து எக்கும் யூஸ் பண்ணுறதில்லை. அப்புறமேல் வந்து அவனும் தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் திக்கான கடாய் இருந்தாலே போதும். வீட்லேயே செய்யலாம்.